பொதுவாவே இந்த பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பசங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு பொண்ணோட மனசை தாங்க புரிஞ்சுக்க போறோம். இந்த பொண்ணுடைய பேரு சூப்பர் சரண்யா. இவங்க இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. வழக்கமா இந்த காலேஜ் லைஃப் ஸ்டைல் காமிக்கிற படம் அப்படின்னு வந்தாலே பசங்களுடைய லைஃப் ஸ்டைல அதிகமா காமிப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி தன்னுடைய காலேஜ் லைஃப்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்றா, அண்ட் அந்த பொண்ணுக்கு லவ் வருங்க, அந்த பொண்ணு பின்னாடியே நாலஞ்சு பசங்க சுத்துவாங்க, அதையெல்லாம் அவ எப்படி சமாளிக்கிறா, அதை எல்லாமே தாண்டி அவளுடைய காதல்ல அவ வெற்றி பெறாளா இல்லையா அப்படின்றத ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. சோ இந்த படத்துடைய பேரு சூப்பர் சரண்யா. இந்த படம் சி5 ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது ஃபிலிம் பை. நம்ம ஹீரோயினான சரண்யா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றாங்க. காலேஜ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே அவங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட செம்மையா கலாய் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சரண்யா பயங்கரமா அஃபெக்ட் ஆகி எப்படியோ அவளுடைய ரூமுக்கு வந்து சேர்றாங்க. அவளுடைய ஹாஸ்டல் ரூம்ல அவ கூட ஒரு மூணு பொண்ணுங்க தங்குவாங்க. அதுல சோனான்னு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவதான் நம்ம சரண்யாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அண்ட் கண்ணாடி போட்டிருக்காங்களே அவங்க ஹிந்திக்காரங்க, முடிவாரிக்கிட்டு இருக்கே அந்த பொண்ணு இவளுடைய ரூம்மேட் தான். இப்ப மேல சீனியர் கிட்ட கலாய் வாங்கறதுனால நம்ம சரண்யா கீழே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப வேற அந்த இடத்துல இருக்க பெஞ்சில இடிச்சுக்கிறா. அந்த சமயம் பார்த்து நம்ம சரண்யாவோட ஃப்ரெண்டு சோனா இருக்கா பாத்தீங்களா, அவன் வேற காலேஜ்ல ஒரு பையன் ரொம்ப அழகா இருக்கான், அவன் வேற உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் சரண்யா, நாளைக்கு உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், நீ அவன் கூட வந்து பேசலாம், எங்களை பிடிச்சி உயிர வாங்குறான்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, என்னால அவனை மீட் பண்ணலாம் முடியாது, எனக்கு காலையில இருந்து கெட்டதா நடந்துகிட்டே இருக்கு, நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா எல்லாம் பாத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு நம்ம சரண்யா அங்கிருந்து கிளம்பி அவங்களுடைய ஊருக்கு போறாங்க. நீங்க பேசிக்கா இந்த காலேஜ் ரொம்ப ஊர் தாண்டி போயிட்டு படிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை அப்படி இருந்தாலே ஒரு ட்ரெயினை பிடிச்ச பஸ் பிடிச்ச ஊருக்கு வந்துருவாங்க. அப்படி வீக்கெண்ட்ல ஊருக்கு வந்துட்டு மற்ற நாட்கள்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு பொண்ணு தான் நம்ம சரண்யா. வழக்கம் போல பஸ் ஏறினவன அதுல தூங்கிடுறா, அதனால ஊரை தாண்டி வேற ஒரு ஊர்ல போய் இறங்கி அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கும் நடந்து வரா. அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு பொண்ணு வராலே, அவளோட வசதிக்கு ஏத்த மாதிரி எங்கனா உட்கார வைப்போன்றா இல்ல, வாசப்படியில எதுக்கு உட்காரன்னு சொல்லி அவங்க ஆயா வேற வந்த உடனே திட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம சரண்யாவோட அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, ஆளு கொஞ்சம் எந்நேரமும் பிஸியா தான் இருப்பாரு. நம்ம சரண்யாவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, வாரத்துல அஞ்சு நாள் எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க, ஆனா வீக்கெண்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா போதும், இருக்கிற எல்லா வேலையும் அவன் மேல கட்டிடுவாங்க. இப்படிதான் அவங்களுடைய ஜாக்கெட்டை தைக்கிறதுக்கு ஒரு லேடி கிட்ட கொடுத்துருப்பாங்க, அதை போய் நம்ம சரண்யாவும் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அம்மா நான் போக மாட்டோமா, அந்த சைடு கிரவுண்ட் இருக்குமா, பசங்களா கலாய்ப்பாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னா கூட அவங்க அம்மா வலுக்கட்டாயமா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இவ பைக் ஓட்டிக்கிட்டே அந்த பக்கம் போக அங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற நிறைய வயசு பசங்களா நம்ம சரண்யாவை பயங்கரமா ஓட்ட இவனுங்களை பார்த்த பயத்திலேயே கீழேயே விழுந்துடுறா. அந்த இடத்துல பாக்கணுமே நம்ம சரண்யா அழகா இருக்க ஒரே காரணத்தினால எல்லா பசங்களும் அவன் பக்கத்துல வந்து ஐயோ உனக்கு என்னாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, பேண்டேஜ் ஓட்டலாமான்னு சொல்லி அப்படி பாத்துக்கிறாங்க. எப்படா காலேஜ் போவோம் அப்படின்ற மாதிரி அப்பதான் அவளுக்கு ஒரு எண்ணம் வருது. இப்ப அடுத்த சீனே நம்ம சரண்யா எப்படியோ காலேஜுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தாதான் வேலை சொல்லியே கொள்றாங்கன்னு பார்த்தா காலேஜ்ல சாப்பாடு சுத்தமா நல்லா இல்லைங்க, சாப்பாடுல முடியெல்லாம் இருக்கு, வேண்டா விருப்பா தான் அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நிம்மதியா வச்சு படிக்க செய்வோம் அப்படின்ற மாதிரி காலேஜ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல நம்ம சரண்யாவுடைய சார் இருக்காருங்க, பாக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாவும் இருப்பாரு, சின்ன பையன் வேற. அவரும் அந்த இடத்துல நம்ம சரண்யாவை பார்த்தா வழிய செய்யறாரு. எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தாலும் நம்ம சரண்யாவுக்கு தனியா போயிட்டு அவளுக்கு டவுட்டே இல்லைனாலும் இவரு டவுட் இருக்கதா நினைச்சு கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதை எல்லாமே அவனுடைய கிளாஸ்ல ஒரு நல்ல படிக்கிற பையன் இருப்பாங்க, அவனுக்கு சுத்தமா பிடிக்காது, ஏன்னா அவனுக்கும் நம்ம சரண்யா மேல ஒரு கண்ணு இருக்கோங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நம்ம சரண்யாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் ரெட்டி நம்ம சரண்யாவை விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாருங்க. இந்த படத்துல இவருடைய பேரு அஜித் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா கேரக்டர் என்னமோ அர்ஜுன் ரெட்டி கேரக்டர் தான். அர்ஜுன் ரெட்டி படம் பார்க்கும் போது அடடே இந்த கேரக்டர் என்ன மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் பாத்தீங்களா, ஆனா அதுவே ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும் போது சரியான லூசு பிடிச்ச கேரக்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சரண்யாவும் பாத்துக்கிட்டு இருப்பா. சோ இதுதாங்க நம்ம சரண்யாவோட ரொட்டீனான லைஃப். இப்படி ஒரு நைட் சமயத்துல இவங்க காலேஜ் ஹாஸ்டல் மொட்டை மாடியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரை உட்காந்துக்கிட்டு கிரிமினலா ஒரு பிளான போதுங்க, நம்ம இருக்கு எர்ணாகுளம் வரைக்கும் போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம சரண்யாவுடைய ஃப்ரெண்டு சோனா இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு அந்த ஊரை பத்தி எல்லாமே தெரியுங்க. சரி ஓகே போய் தான் பாப்பமேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி அந்த ஊரை ஃபுல்லா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில போயிட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் கையில காசு இல்லாதனால நடந்தே நிறைய இடத்துக்கு போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு மொக்க ஹோட்டல்ல போயிட்டு பிரியாணி சாப்பிடுறாங்க. அந்த பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்கார பிடிச்சி நம்ம சோனா பயங்கரமா கத்துறாங்க. அந்த கோவத்தோடய நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது வழியில சில பசங்க இவங்க மேல வந்து இடிக்கிறாங்க. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ மேல தாங்க இடிச்சிருப்பாங்க, அதன் மூலியமா நம்ம சோனாக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு பெரிய சண்டை வருதுங்க. பட் தப்பை என்னவோ நம்ம சோனா மேலதான். அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம சரண்யா எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டு போறாங்க. அப்ப கூட்டு போக வழியில நம்ம ஹீரோ கையில இருந்த ஒரு சின்ன மீனையும் பாக்குறாங்க, அண்ட் நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. பட் இருந்தும் நம்ம
ஹீரோவையும் அவர் கையில இருந்த அந்த மீனையும் அவங்களால மறக்கவே முடியலைங்க. எப்படி நம்ம சரண்யாக்கு இந்த விஷயம் மறக்க முடியலையோ, அதே மாதிரி நம்ம ஹீரோவான தீப்பு இருக்காரு பாத்தீங்களா, இவருடைய பேரு தீப்புங்க, இவருக்கும் நம்ம சரண்யாவை சுத்தமா மறக்க முடியல. பட் என்ன பண்ணது, இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஊரு. இப்ப இவங்க சாப்பிட போனா அதே பிரியாணி கடைக்கு என்னோட மச்சானோட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தீப்பு இருக்காருல, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம சரண்யாவை லவ் பண்றதா சொல்றாரு. அங்கிட்டு நம்ம ஹீரோ இவரு இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுல இதே லொகேஷன்ல வந்துட்டு போயிட்டு இந்த குரூப்பா பிக் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்கலாம் பாக்குறாரு. அதுல நம்ம ஹீரோயினோட போட்டோவும் இருக்கு. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயினுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு ரெக்வஸ்டையும் கொடுக்கறாரு. நைட்டு தன்னுடைய ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம சரண்யாக்கு அந்த ரெக்வஸ்டும் வருதுங்க. அடே இது இந்த பையனாச்சே அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன நினைப்பு வருது. பட் இருந்தாலும் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சோனா கூடயே இந்த பையன் சண்டை போட்டிருக்கான். இவன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணா சோனா நம்மளை திட்டுவான்னு சொல்லிட்டு அதை அப்படியே பெண்டிங்ல போட்டு வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தீப்பு உடைய குடும்பத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டை இவங்க வீட்டோட மாப்பிள்ளையா தான் வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோவுக்கு அப்பா இருக்க மாட்டாரு, அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. இவங்க வீக்கெண்ட் ஆனா ஜாலியா படத்துக்கு போவாங்க. அண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம சரண்யாவோட காலேஜ்ல அவங்க கிளாஸ்மேட் ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் நம்ம சரண்யாவை பாத்துக்கிட்டே இருப்பான்ல, அதை அங்க இருக்கிற அர்ஜுன் ரெட்டி கண்டுபிடிச்சிடுறாரு. இல்லை என் ஆளு பின்னாடி நீயா சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பையனை கூட்ட கொஞ்சம் மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சரண்யாவோட சார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம சரண்யா கிட்ட பயங்கரமா வழியே செய்யறாருங்க. எக்ஸாம்ல நல்ல மார்க் எல்லாம் போட்டு அவளை பாஸ் ஆகிலாம் விடுறாரு. ஒரு நாள் நம்ம சரண்யாவோட ரூம்ல அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் இந்த ஃபைண்டிங் நீமோ அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை பாத்துக்கிட்டே இருக்கும் போதோ அதுல ஒரு மீனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கையில இருந்த மீன் நம்ம சரண்யாக்கு ஞாபகம் வருதுங்க. உடனே அந்த இடத்துல தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட அந்த பையன் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அவளுடைய ஃப்ரெண்டுமே சோனாக்கு தெரியாம அதை அக்செப்ட் பண்ணிக்கோ சும்மா பேசிப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அந்த இடத்துலயே அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இவங்களுடைய முதல் நாள் கான்வர்சேஷன் நல்லபடியாகவும் நடக்குது. இப்போ இவங்க காலேஜில் ஓணம் செலிப்ரேஷனுங்க, எல்லாரும் செமையா இருக்காங்க. முக்கியமா பொண்ணுங்கெல்லாம் சாரி கட்டி வேற லெவலா இருக்காங்க. நம்ம சரண்யா பத்தி சொல்லவா வேணும், அவளுடைய அழகுல மயங்கி அவளுடைய சாருமே பக்கத்துல உட்காந்து அப்படியே பக்கத்துல வந்து எதனா பேசுறான்னா வராரு. நம்ம சரண்யா அந்த இடத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அங்கிருந்து எழுந்து போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அர்ஜுன் ரெட்டி வேற வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். இந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கிட்டு வேற நம்ம அர்ஜுன் ரெட்டி வந்து நம்ம சரண்யாக்காக ஒரு பாட்டை டெடிகேட் பண்றதா சொல்லி கண்ட பாட்டெல்லாம் பாடுறாருங்க. ஆனா நம்ம சரண்யாக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம சரண்யா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பயங்கரமான டான்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கூலர்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவலா ஆடலான்னு பாத்துருப்பா. அது மாதிரி இவங்க எல்லாருமே ஸ்டேஜ் ஏறுறாங்க. என்னடா கூலர்ஸ் எல்லாம் போட்டு பொண்ணுங்க வேற லெவலா இருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்க பசங்களாம் ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஆடுறதா சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நம்ம சரண்யா ஸ்டெப்பை மறந்துடுறாங்க. அதுல நம்ம சோனாக்கும் சரண்யாக்கும் பயங்கர சண்டை வந்து அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க அப்படியே அது பாதிலேயே நிக்க. இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் ரெட்டியோ அந்த சாரோ நம்ம சரண்யாவுடைய கிளாஸ்மேட் நல்லா படிக்கிற பையனோ ஐயோ நம்மளுடைய ஆளு சரியா ஆளியேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி சாட் பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவுமே ரொம்ப நாளாவே இன்ஸ்டால பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுக்கு உன்னோட போன் நம்பரை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளோ அந்த இடத்துல எனக்கு கால் பண்ணாதன்னு சொல்லிட்டு போன் நம்பரையும் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஆளு அதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட் கால் பண்ணிடுறான். அந்த இடத்துல சோனா வர உட்காந்துருக்காளா, யார் உனக்கு கால் பண்ணுறது, யார் கூட சாட் பண்ணுறன்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்க, இவன் அந்த இடத்துல யாரே இல்லைன்னு சொல்லி படுத்துடுறா. பட் இருந்தும் நைட்டு எழுப்பி அன்னைக்கு ரோட்டில் நீ சண்டை போட்டிய டீப்புன்னு ஒரு பையன் அவங்க கூட தான் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம சோனாக்கு பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. இப்போ நம்ம சரணியோட கிளாஸில் அவங்க சார் வந்து என்னை பற்றி எதனா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் ஒரு ஃபீட்பேக் செக்ஷன் மாதிரி வாங்குறாரு. அதில் நம்ம சரண்யா நம்ம சாரை பற்றி ரொம்ப டீசெண்டாக தாங்க எழுதியிருக்காங்க, நீங்கள் நல்ல சார், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பிடிக்கும், உங்கள் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சரண்யா கொடுத்ததை மட்டும் குரு குருன்னு பார்த்து கிஸ் அடித்து மடித்து பேக்கெட்லேயும் வச்சுக்கிறாரு. ஸோ நாளுக்கு நாள் நம்ம ஹீரோவும் சரண்யாவும் ஃபோனில் பேசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் நம்ம சரண்யாவுடைய மேமுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவள் திருநன்றம் போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டேயும் சொல்ல, நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவளை மீட் பண்ணலாமே, அவளை மீட் பண்ணதே இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம சரண்யாக்கும் கால் பண்ணி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லி, நானும் திருநன்றத்தில் தான் இருக்கேன், நாளைக்கு எது கல்யாணத்தை நம்ம மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, நம்ம சரண்யாவும் அந்த இடத்துல வெக்கப்பட்டுக்கிட்டு சரி வா மீட் பண்ணலாம், ரெட் கலர் ஷர்ட் போட்டு வா அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அடுத்த நாள் நம்ம சரண்யாவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க சார் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தீப்பு வராருங்க. அவரும் ரெட் கலர் ஷர்ட்லாம் போட்டிருக்கதை பார்த்து நம்ம சரண்யா ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம சரண்யாவும் அந்த இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கா, சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்றா. நம்ம சரண்யாவுடைய சார் பார்த்துடுறாரு யாரா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவரே வந்து பேசுறாரு. அங்கிட்டு நம்ம ஹீரோவுடைய போன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சந்தேக கண்ணோட அங்கிருந்து அவங்க சாரும் கிளம்புறாரு. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரண்யாவோட பக்கத்துல போய் உட்காரலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துடுறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய காதலுக்கு நம்ம சரண்யா
ஓகேவும் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ தீப்புவும் சரணியாவும் கமிட் ஆகுறாங்க. இதை எல்லாமே ஓரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாருக்கும் அந்த நல்லா படிக்கிற பையனுக்கும் வயிறு எரிய செய்யுதுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு சிப்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சரணியாவும் அவ ஓகே சொன்ன விஷயத்தை தன்னோட ஃப்ரெண்டான சோனா கிட்ட சொல்றா. ஏய், நீ என்கிட்ட கேட்காம இப்படி ஓகே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவளும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. அண்ட் இன்னொரு பக்கத்துல நம்ம சாருக்குமே பயங்கர கோவம் வருதுங்க. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரணியா மேல ஹேட்ட காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ என்னுடைய லவ்வே புரிஞ்சுக்க மாட்டா சொல்லிட்டு அவருடைய சப்ஜெக்ட்ல நம்ம சரணியாவை ஃபெயிலும் ஆக்கி கம்மி மார்க்கும் போட்டு விட்டுறாரு. இவராச்சு பரவாயில்ல, விஷயம் தெரிஞ்சு ஓரளவுக்கு சுதாரிச்சு இதையாச்சு பண்றாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம அர்ஜுன் ரெட்டி இருக்காரு. இந்த பிள்ளைய நம்பிக்கிட்டு இன்னும் வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு லைப்ரரியில கூப்பிட்டு நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம சரணியா கிட்டேயுமே கேட்க நம்ம அர்ஜுன் ரெட்டி தான் முரட்டாளாச்சே, இல்லைன்னு சொன்னா எதனா பண்ணிடுவான்னு பயந்துகிட்டு அந்த இடத்துல எனக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டு வந்துடுறான். இப்ப நம்ம சரணியாவை பார்க்கறதுக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அதாங்க நம்ம ஹீரோ நம்ம சரணியாவோட காலேஜுக்கே வராங்க. அங்க காரியம் கொண்டு வராங்க. அங்க சரணியா அவளுடைய ஃப்ரெண்டான சோனாவையும் நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டான இன்னொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க 4 பேர் அப்படியே வெளியவும் போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஒரு அசைன்மெண்ட் விக்கிறதுக்காக அவங்க சாரு கிட்ட நம்ம சரணியா போகும்போது அவர் அந்த இடத்துல அவருடைய லவ்வையும் வெளிப்படுத்துறாரு, ஒரு லெட்டரையும் கொடுக்குறாரு. என்ன சார் லவ் பண்றதெல்லாம் சொல்றீங்க, நான் உங்களோட ஸ்டூடெண்ட் சார், இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான் சார்ன்ற மாதிரி நம்ம சரணியாவும் அவங்க சாரை மிரட்ட, ஐயோ சரணியா ஏதோ எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துட்டேன்னு சொல்லி வெளிப்படுத்திட்ட, உனக்கு பிடிக்கலன்னா இதை தயவு செஞ்சு வெளியெல்லாம் சொல்லிடாத, அதுக்கப்புறம் எனக்கு தான் அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல கொஞ்சம் பீதியும் ஆகுறாரு. ஆனா நம்ம சரணியா உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியலைங்க. இந்த விஷயத்த தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. முக்கியமா அந்த லவ் லெட்டரை நம்ம சோனா வச்சு படிக்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம சரணியாக்கு பிறந்த நாள் வருதுங்க. நைட்டு 12 மணிக்கு ஜாலியா எல்லாரும் கேக் வெட்டிக்கிட்டே இருக்க அவ பயங்கர டயர்ட்ல ஆகிருக்காங்க. ஹீரோ தீப்பு இருக்காரு, அவர் வேற போன் பண்ணி குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. எப்பாடி பத்திரை தானே விஷ் பண்ண போற சொல்லிட்டு தூங்குடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்க செய்யறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடைய சில மாசங்கள் நம்ம சரணியாக்கு போகுதுங்க. அப்படி ஒரு நாள் தன்னோட காலேஜ்ல ரிசல்ட் பாக்கலாம்னு பார்க்கும் போதோ நம்ம சரணியா முதல் முறையா ஃபெயில் ஆயிருக்கா. என்னடா இது ஃபெயில் ஆயிட்டோமேனு சொல்லிட்டு தன்னுடைய சாரி கிட்டயுமே கேட்கும் போதோ நீ நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்க, அதனாலதான் உனக்கு ஃபெயில் போட்டேன்ற மாதிரி அவரு பழி வாங்குற விதமா நிறைய விஷயத்த சொல்றாருங்க. இப்படி ஒரு கட்டத்துல நம்ம சரணியாவை பக்கத்துக்காக ஊர்ல இருந்து அவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. சரி கேன்டீனுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாவை கேன்டீனுக்கு அனுப்பி வைக்க அங்கிட்டு நம்ம அர்ஜுன் ரெட்டி இருக்காரு பார்த்தீங்களா, ரொம்ப திமுறாவே வந்து நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சரணியாவோட அப்பா டேய் நான் பார்க்கதாங்கலாம் எப்படி இருப்பேன், நானே ஒரு பெரிய ரவுடிடான்னு சொல்லிட்டு அங்க பயங்கரமா கோவப்பட்டு நம்ம அர்ஜுன் ரெட்டி மூஞ்சிலேயே தண்ணியெல்லாம் ஊத்தி அவன் அங்கிருந்து விரட்டி விட இப்படி ஒரு கலவத்துடைய அந்த சீன் கட் ஆச்சுன்னா அடுத்த சீன்ல நம்ம சரணியாக்கு அவளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குதுங்க. ரொட்டீனா ஒரு பொண்ணோட லைஃப் ஒரே சர்க்கிள்ல இருந்துகிட்டே இருக்கு, மீன்ஸ் ஒரு கட்டத்துல அது எல்லாமே அவளுக்கு சலிப்படைய செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சலிப்பு தான் நம்ம சரணியாக்கு அந்த இடத்துல வந்திருக்கு. அதனால அவளுக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் அடிக்கடி சண்டை வருது. வழக்கமா எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் டான்ஸ் ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ ஓரமா உட்காந்து பாட்டை தான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வேற நம்ம ஹீரோ கால் பண்ணிருக்காரு போலங்க. இவளுடைய போனை சார்ஜர்ல போட்டு வச்சிருக்கா, அதனால பாக்கல, எடுத்து பார்க்கும் போதோ 5-6 மிஸ்டு கால் இருக்கு. ஐயோ இவ வேற கால் எடுக்கலன்னா எதுனா சண்டை இழுப்பாடுன்னு சொல்லிட்டு திரும்பி அவருக்கு கால் பண்ணா அந்த பையன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. சுவிச் ஆஃப் பண்ணாதான் எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அந்த புள்ள பயங்கரமா யோசிச்சு என்னையே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னோட லவ்வோட வேல்யூ என்னன்னு உணர்த்து இல்லன்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ இந்த மாதிரியான கிறுக்கு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. பட் எத்தனை நாள் பார்க்க முடியும், ஒரு 2 நாள் பொறுத்து அந்த போனையும் ஆன் பண்றாரு. நம்ம ஹீரோயின் காலும் பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தா எதுக்கு 2 நாள் போன் எடுக்கல அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, நான் உனக்கு அவ்வளவு வாட்டி கால் பண்ற, ஒரு கால கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சைல்டிஷாவே சண்டை போடுறாரு. டே எப்பா நான் டான்ஸ் பிராக்டிஸ்ல இருந்ததா, அதாண்டா காலை பார்க்கல, அதுக்கு போய் ஏன்டா இப்படி கோச்சிக்கிற, இப்ப எங்க இருக்கன்னு கேட்கும் போதோ அந்த இடத்துல கூட அவர் கௌரவத்தை விட்டு கொடுக்காம நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், இங்க தனியா ஏதோ ஒரு மூலையில சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் தன்னை ரொம்ப பரிதாபமாவே நம்ம ஹீரோ காமிச்சிக்கிறாரு. இவன் நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, இல்ல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு பாப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம போனையும் கட் பண்ணிடுறாரு. இப்ப அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து மச்சா எப்படின்னா கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டு ஒரே ஒரு போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பலண்டா அப்படின்ற மாதிரியும் கேட்க இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அர்ஜுன் ரெட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க, இலே நீ சொன்ன 6 மாசம் முடிஞ்சு போச்சு, இப்ப யாச்சும் உன்னோட பதில சொல்லு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, அண்ணா உங்களை பார்த்தா என்னோட மூத்த அண்ணன் மாதிரியே இருக்கு, ஏன்னா இப்படி இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் படிக்கணும், நான் என்ன சும்மா விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்ல, என்னது அண்ணாவா என்னம்மா இப்படி சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுன் ரெட்டியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப திரும்பி நம்ம ஹீரோயின் அந்த டான்ஸ் பிராக்டிஸ்ல போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்டெல்லாம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறாரு. எலே போட்டோஷாப் பண்ணி அனுப்புற அப்படின்ற மாதிரி கேட்கறா. சரி ஓகே உங்க காலேஜுக்கு வெளியே தான் நான் நிக்கிறேன், வெளியே வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கூப்பிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின்
போறா. நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட அப்படியே வெளியே வெயிட் பண்ண மச்சானை அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து தனியா பேசுறாரு. இவங்களுடைய சண்டை அந்த இடத்துல பார்த்த உடனே தீருதுங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஒரு கார்ல வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த காருக்கு நம்ம ஹீரோயினையும் கூட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட வாயில இருக்கிற சிப்ஸ நம்ம ஹீரோ இருக்க அப்படியே உங்களுக்குள்ள ரொமான்டிக்கா நடந்துட்டு இருக்கும் போதும் நம்ம ஹீரோயினுடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு முக்கியமான கால் வர அந்த இடத்துல இருந்து அவ அவசர அவசரமா ஊருக்கு கிளம்ப நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு அவளை ஒரு பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண அவ அந்த பஸ்ல அழுதபடியே போக அந்த இடத்துல தான் இத்தனை நாள சண்டை போட்ட இந்த ஃபீலிங் எல்லாம் அவளுக்கு வருது போலங்க. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் தான் உங்ககிட்ட சொல்லாம இது மாதிரி போன் எடுக்காம விட்டுட்டேன்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்ச நாள்ல லீவு நாள்ல வந்து சோனாவோட வீட்டுல தான் இருப்பேன், சோனாவோட வீட்டுல இருந்து உங்க ஏரியா பக்கம் தானே நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஊருக்கும் போறா, அவங்க ஆயாவை பாத்துக்கிறா, அவங்க சொந்த பந்தம் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம சோனாவோட வீட்டுக்கும் கிளம்பி வரான். அந்த இடத்துல தங்கிதான் இவங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கார்ல இவங்க நாலு பேரும் ஒன்னா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கெல்லாம் நம்ம ஹீரோயினை கூட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ எல்லாம் பண்ணி வைக்கிறான். அண்ட் அவனுடைய ரூமுக்கு கூட்டு போயிட்டு அந்த மீன் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். ஒரு நாள் அங்க இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் போகும்போது அங்கிட்டு நம்ம அர்ஜுன் ரெட்டி உட்காந்துகிட்டு இருக்காரு. இங்க என்ன இவன் பண்றா அப்படின்ற மாதிரி இவங்க திரு திருன்னு முழிக்க இவருமே வந்து நான் எவரெஸ்ட் வரைக்கும் இப்பதான் போயிட்டு வந்தேன், ஆனாலும் உன்னை என்னால மறக்கவே முடியல, நான் உனக்கு கால் பண்ணா நீ எடுக்கவே மாட்ட, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நம்ம அர்ஜுன் ரெட்டியும் கேட்க அங்கிட்டு நம்ம ஹீரோவா வந்து இவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ நம்ம அர்ஜுன் ரெட்டி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை இவன் என்னோட சாதாரண ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ கிட்ட இவன் என்னோட சீனியர், ரெண்டு மூணு வருஷமா என்ன லவ் பண்ற லவ் பண்றன்னு பின்னாடியே சுத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உண்மையும் சொல்றான். சரி அவன்கிட்ட என்ன எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஒரு கோவம் வருதுங்க. கோவம் வந்தவன வழக்கம் போல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. பட் சண்டை வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசாம இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு எப்படின்னா அந்த அர்ஜுன் ரெட்டிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கோவம் இருக்குங்க. அதுக்காக அவங்க அக்கா புருஷா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளானிங்கும் போடுறாங்க. நம்ம சரணியாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு டெஸ்ட்ல நம்ம சரணியாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வர அங்கிட்டு எதுக்கே மாத்தி வைக்கும் போது அவருக்கு ஷாக் அடிச்சிருதுங்க. எப்படியும் நம்ம சரணியா தான் காப்பாத்துறான், அவரை ஒரு சீரியஸான நிலைமையில கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலயே சேர்க்கிறாங்க. பட் இப்ப அவர் உடம்புல நல்லாயி கொஞ்சம் நல்லா தாங்க இருக்காரு. அங்கிட்டு நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டான உங்கல்ல எத்தனை பேரு அங்கமாலி டைரிஸ் பாத்துருப்பீங்கன்னு தெரியாது, அது சம மாசான ஒரு படங்க. அந்த படத்துல ஹீரோவா நடிச்ச நம்ம ஆண்டனி வர்கீஸ இந்த பஞ்சாயத்து பேசுறதுக்காக நம்ம ஹீரோ கூட்டு வராரு. அவருமே அந்த இடத்துல வந்து நம்ம அர்ஜுன் ரெட்டியை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாரு. அப்படி பைக் பார்க்கிங்க்கு போகும்போது நம்ம அர்ஜுன் ரெட்டிக்கு திடீர்னு டென்ஷன் ஆகுது. அங்கிட்டு நம்ம ஆண்டனி வர்கீஸ பார்த்து அவர் அசிங்கமா சொல்ல நம்ம ஆண்டனி வர்கீஸுக்கு சம டென்ஷன் ஆகி அங்க நம்ம அர்ஜுன் ரெட்டியை இழுத்து போட்டு அடி அடினு அடிக்க அப்படி அடிச்சதுல நம்ம அர்ஜுன் ரெட்டியோடைய கழுத்தெல்லாம் திரும்பிக்க அங்கிட்டு போலீஸ் வேற வர அங்கிருந்து எப்படியே உங்க காரெல்லாம் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயினுக்கு சம கோவம் வருதுங்க. இவன் எதுக்கு தேவையே இல்லாம ஆளெல்லாம் கூட்டு போய் நான் அடிச்சான், இதனால எனக்கு தானே பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த எல்லா விஷயமும் எங்க காலேஜ் முழுசா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் போன்ல பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு போனையும் வச்சுக்கிறாங்க. பட் என்னதான் இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டாலும் அந்த காதல் பிரிஞ்ச வலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல தன்னுடைய போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போறதாகவும் என்னுடைய ஆளு எப்படியோ உனக்கு தான் கால் பண்ணுவா, அப்ப எனக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லுடா, அப்பதான் அவளுக்கு இன்னும் ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம ஹீரோயினும் இவனுக்கு கால் பண்றா. பட் இவன் கால் எடுக்காதனால அவ ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ண மாட்டாங்க. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் கேக்குறான், கால் வந்துச்சான்னு கேட்கும் போது காலே வரல அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா இது, நம்ம பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சு, இவகிட்ட பேசாம வேற இருக்க முடியல, நரகத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சரி ஓகே, நம்ம அக்கா புருஷன் கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவை கட்டுவோம்னு சொல்லி அவரை விட்டு நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ண வச்சு அவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தனிமையிலேயே இருக்காமா அப்படின்ற மாதிரி அவரும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அவன் சும்மா நடிச்சு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் எனக்கு வலிக்கலன்னு சொல்லுங்க, நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு சீரியஸ்னஸ் புரியுதுங்க. ஓகே இது பிரேக்கப் நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஆமாண்டி இது எல்லாமே முடிகிற ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு, அவனுக்கு என் மேல ஒரு சின்ன ஈகோ இருக்கு, என்ன ஃபீல் பண்ண வச்சு அது மூலியமா லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான், இது சரியான ரிலேஷன்ஷிப்பா இருக்காது அப்படின்ற மாதிரி இவளும் ஒரு சின்ன ஈகோல இதை பிரேக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வரா. இப்படி ஒரு கட்டத்துல நம்ம சரணியாக்கு அவளுடைய காலேஜ் முடிவடையுதுங்க. அவளும் அவளுடைய ஃப்ரெண்டான சோனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போதோ வழியில நம்ம அர்ஜுன் ரெட்டி கழுத்துல கட்டெல்லாம் போட்டு வரதை பாக்குறாங்க. நம்ம அர்ஜுன் ரெட்டியை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு சமக்கம் வருதுங்க. அந்த இடத்துல போயிட்டு அவனை அசிங்க அசிங்கமா திட்டுறான், ஏமா என்ன இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுன் ரெட்டியும் கேட்கும் போதோ நான் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் எதுக்குறா நீ வீட்டுல சொன்ன அப்படின்ற மாதிரி அவளுக்கு கத்துறா.
அவனுக்கும் அந்த இடத்துல ஒண்ணுமே புரியலீங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கோன்னா, நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி யாரோ கோத்து விட்டுருப்பாங்க. அந்த யாரோன்றது யாரோ இல்லை, நம்ம சரண்யாவுடைய கிளாஸ் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தாங்க இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். ஆனால் வாய்ஸ் நம்ம அர்ஜுன் ரெட்டி மாதிரி பேசியிருப்பான், அதனால நம்ம அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனையும் அந்த இடத்துல அசிங்க சிங்கமாக திட்டிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஊரை பார்த்து போகிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காடுறாங்க. இது வரைக்கும் அவங்க காலேஜில் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல நினச்சி பார்க்குறாங்க. என்னதான் நம்ம சரண்யா அவளுடைய ஃப்ரெண்டு இந்த காலேஜ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாலும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறமேன்ற மாதிரி அவளுக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம சரண்யாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சோனாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்ப, நம்ம சோனா கூடயே போயிட்டு நம்ம சரண்யா உட்காந்துக்கிறா. என்னன்னு கேட்கும் போதும், நான் உனக்கு கூட பாய் சொல்லிட்டேன், ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட நான் எதுவுமே சொல்லலை, அவனை பார்த்து ஒரே ஒரு வாட்டி குட் பாய்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சரண்யாவும் கேட்க, ஆமாமா அந்த பையன் உனக்கு செட் ஆக மாட்டான், குட் பாய்னு சொல்லிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி நம்ம ஹீரோவோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோவுமே காலையில் வீட்டில் எழுந்து இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சரண்யாவுக்கு பார்க்கறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம சரண்யா அந்த இடத்துக்கு வர நம்ம சரண்யாவை பார்த்தவன நம்ம ஹீரோ ஷாக் ஆக, எங்க போற அப்படின்ற மாதிரி நம்ம சரண்யாவும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நான் கல்யாணத்துக்கு தான் போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நானும் உன்னை இங்கே பாசத்துக்காக பார்க்க வரல, உனக்கு குட் பை சொன்னதான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அங்கே கூட இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஈகோவை உள்ள வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. சரி ஓகே கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி நம்ம சோனாவும் கேட்க, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் அக்காவும் வராங்க. இந்த பிள்ளைங்க தான் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருக்குல்ல, என்ன வெளியே நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் உள்ளேயும் கூட்டு வந்துடுறாங்க. நம்ம சோனா வேண்டா வெறுப்பாக உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம சரண்யா கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸும் ஆகுறாங்க. மேல் ரூமில் மீன் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு இருங்க, உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சரண்யாவுக்கு எதனா கொடுக்கலாமேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் அக்காவும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம சரண்யாவும் அவளுடைய ஃப்ரெண்டு சோனாவும் மேலே போய் அந்த மீனை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. சரண்யா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லி சோனாவை வெளியே வெயிட் பண்ணவும் வைக்கிறாங்க. நம்ம சோனா ஸ்டாப் வாட்சில் டைம் எல்லாம் செட் பண்ணிட்டு 5 நிமிஷம் வெளியே நிற்கிறா. இவர் அந்த இடத்துல அவருடைய ஈகோவை விட்டுட்டு சாரி கேட்குறாருங்க. அப்படி நம்ம சரண்யாவும் அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த இவங்கக்குள்ளே இருக்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு ஈகோ மட்டும்தான், எந்த ஒரு சண்டையும் இல்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சரண்யாவும் அவளுடைய ஈகோவை விட்டுட்டு என்ன கட்டிப்பிடிடா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 5 நிமிஷம் டைம் முடிஞ்சு நம்ம சோனாவும் மேலே வந்து பார்க்கும் போதும், ஐயோ என்ன ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ஹீரோக்கு சமக்கம் வந்து, ஏலே சோனா உன்னால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தது, உன்னோட மூஞ்சை அப்படியே செவத்துல வச்சு இடிச்சு போடுவேன், இன்னொரு தடவை எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வராது அப்படின்ற மாதிரி கத்த நம்ம சோனாக்கு பயந்து போய் கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோனாவை எப்படியோ இவங்க எல்லாரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அண்ட் கீழே சரண்யாக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்டேயுமே நம்ம ஹீரோவுடைய அக்கா வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க வீட்லேயும் இவங்க லவ்வை ஒத்துக்கிறாங்க. அட்லாஸ்ட் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சரண்யாவோட வாழ்க்கையும் ஒரு வழியாக ஃபுல்ஃபில் ஆகுதுங்க. ஆரம்பத்தில் பசங்க முன்னாடி பைக் ஓட்டுறதுக்கே கொஞ்சம் பயந்த நம்ம சரண்யா இப்போ ரொம்ப தைரியமாகவே அந்த கிரவுண்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவருடைய கோபங்களையும் அவருடைய ஈகோவையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம சரண்யாவுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய லைஃப்பையும் மாற்றிக்கிறாரு. இப்படியே ஒரு சந்தோஷமான எண்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுது. ஸோ லவ்வில் கண்டிப்பாக ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வரோங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஈகோவே லவ்வை பிரிக்கவும் செய்யும். இவங்க தான் சண்டை போட்டாங்க, அதனால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசணும், நம்ம போய் பேசக்கூடாது அப்படின்றத நம்ம லவ்வில் எப்பவுமே பார்க்கவே கூடாது. நம்ம உண்மையாக ஒருத்தங்களை லவ் பண்ணுறோமா, கூச்சமே இல்லாமல் காலில் விழுந்துருங்க. அண்டு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.